गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनश्रृण्वन्नोतिभिस्सीदसादनम् ॐ श्रीमहागणपतये नमो नमः। ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोऽस्तु ते। ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहितप्रज्ञानघनप्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोऽहमस्मि ब्रह्माहमस्मि। ॐ सर्वेभ्यो सद्गुरुभ्यो नमो नमः। ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிக்கையினுடைய பெயர் அருளாலும் சுவாமி யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண தீர்க்கமான ஆயுளும் பரிபூர்ண 100 வருடங்கள் வாழக்கூடிய ஐஸ்வர்யமும் அதே போன்று சந்தோஷமும் முழுமையாக அமைப்பெற வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். முதற்கண் அனைத்து ராசியிலும் பிறந்த அன்பர்களுக்கும் என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். அதிலும் கடக ராசியில் பிறந்த கடக லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு என்னுடைய விசேஷமான பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். இன்றைக்கு நம்ம சோபகிருத்து வருஷத்தினுடைய ஆவணி மாதத்தினுடைய முழு பலன்களை எல்லா கிரக சஞ்சாரங்களுடனும் நாம் பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே வந்து இந்த வருஷம் முழுவதற்கும், அதாவது ஆங்கில வருடம் ஜனவரி முதலிருந்து டிசம்பர் 31 வரைக்கும் இருக்கக்கூடிய குரு ராகுகேது சனி பயிற்சியினுடைய அடிப்படையில் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அது நம்முடைய யூடியூப் சேனல்ல பிளேலிஸ்ட்ல இருக்கிறது. நம்ம ஒரு தடவை பார்த்துட்டேனாக்கா உங்களுக்கு வசதியாக இருக்கும். சரி, ஆவணி மாதம் என்பது தட்சிணாயன புண்ணிய காலத்தினுடைய இரண்டாவது மாதமாக வருகிறது. முக்கியமான மாதம் ஏனென்றால் ஆடி மாதம் வந்து நம்ம எந்த கிரக பிரவேசமோ அல்லது திருமண ஏற்பாடுகளோ திருமணமோ நம்ம வந்து பண்றது கிடையாது. ஆவணி மாதத்தில் தான் அதை வந்து ஆரம்பிக்க போகின்றோம். அதனால் இந்த ஆவணி மாதம் என்பது மிக முக்கியமான மாதமாக கருதப்படுகிறது. இந்த ஆவணி மாதத்துல நிறைய விசேஷங்கள் இருக்கிறது. ஒரே நிமிஷத்துல அதனுடைய லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம பலனுக்கு போயிடுவோம். ஆவணி மாதம் 20ஆம் தேதி நாக சதுர்த்தி, 21ஆம் தேதி நாக பஞ்சமி, 25ஆம் தேதி வரலட்சுமி நோன்பு வருகிறது. இதற்கிடையில 23ஆம் தேதி வந்து வாஸ்து நாள் வருகிறது. 29ஆம் தேதி என்னன்னு கேட்டால் ஹயக்ரீவருடைய ஜெயந்தியும், அன்றைக்கு வந்து ரிக்வேத உபாகர்மான்னு சொல்றது. 30ஆம் தேதி ஆவணி அவிட்டம் வருகிறது. 2ஆம் தேதி வந்து விசேஷமாக சனியில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தி வருகிறது. சங்கட ஹர சதுர்த்தினாக்க அனைத்து சங்கடங்களையும் கொள்ளக்கூடிய தீர்க்கக்கூடியதுன்னு அர்த்தம். 6ஆம் தேதி கோகுலாஷ்டமி வருகிறது, கிருஷ்ணனுடைய ரொம்ப முக்கியமான நாள். 7ஆம் தேதி சனி ஜெயந்தி வருகிறது. இதெல்லாம் வந்து இந்த மாதத்தினுடைய விசேஷங்கள். 14ஆம் தேதி அமாவாசை வரப்போகிறது. சரி, இந்த மாதத்தினுடைய பலன்களை பார்த்துருவோம். ஆவணி மாதம் அப்படிங்கிறது வந்து 18ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து செப்டம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறது. 31 நாட்களை கொண்டது. இதை வந்து நம்ம 2 செக்மெண்ட்டாக பிரித்து கொள்கிறோம். சொல்லப்போனால் இந்த மாதம் ஒரே ஒரு செக்மெண்ட் தான். ஒரே ஒரு சின்ன மாற்றமானது நமக்கு செப்டம்பர் 4ஆம் தேதி மாறுகிறது, அவ்வளவுதான். சரி, ரைட். இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி இருக்கிறதுன்னு கேட்டால், உங்களுடைய 2க்குண்டான சூரியன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால தான் இதற்கு பேர் சிம்ம மாதம் என்பது பொருள். இது வந்து வருஷ ரித்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது வந்து ரித்துவே மாறுகிறது. இது வரைக்கும் காற்றடி காலமாக இருந்து இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மழைக்காலமாக மாற இருக்கிறது. சரி, இதை வந்து சிம்ம மாதம் என்று அழைக்கின்றோமே, அதில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால், கடகராசி அன்பர்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து, அதாவது தன்னுடைய வாக் சக்தி, தன்னுடைய குடும்பத்தில், தன்னுடைய ஆஃபீஸில், அதாவது அலுவலகத்தில், எல்லா இடத்துலையும் உங்கள் கை ஓங்கி இருக்கும், உங்களுடைய வாக்கு ஓங்கி இருக்கும். அதுதான் சிம்ம மாதம். சிம்ம மாதம் வந்து உங்களுக்கு மட்டுமே வந்து வாக் சக்தி, குடும்பத்தில் கை ஓங்குறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு அனுகூலம். சரி, இந்த மாதத்தினுடைய அனைத்து கிரக அந்த அமைப்புகளையும் வைத்துக்கொண்டு டக்குன்னு சொல்லிடலாம், ஒவ்வொன்றா சொல்லலாம், நேரமாகிறது. நானும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுடைய இமெயிலெலாம் பார்த்து, சரி சரி, நம்ம கொஞ்சம் குறைச்சிப்போம், கிரக அமைப்புகளை வந்து நிறைய சொல்லணும்னு அவசியம் இல்லை சுவாமிகளே, பலன்களை சொல்லுங்கன்னு நிறைய பேர் மெயில் பண்ணுறேன்.
சரி ரைட். அதே மாதிரி நம்ம பண்ணிக்குவோம். முதல்ல வந்து என்ன அப்படின்னு கேட்டால், குரு 10ஆம் இடத்துல ராகுவுடன் சேர்ந்திருக்கிறார். அதாவது தொழில் ஸ்தானத்தில் ஆறுக்கு உண்டான ஒன்று இருந்து 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்கிற இது ஒரு அமைப்பு. சுக்கிரன் வந்து உங்களுடைய லக்னத்தில் அதாவது ராசியிலே இருக்கிறார். 2ஆம் இடம் சூரியன் மற்றும் புதன், புதன் வக்கரம் அடைய போகிறார் என்பது ஒரு அமைப்பு. 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் வீரியஸ்தானத்தில் விஜயஸ்தானத்தில் இருக்கிறார். 8ஆம் இடத்துல வந்து சனி அஷ்டமத்து சனியாக இருக்கிறார். சரி, இப்படியாக இருக்கிறது. சரி, இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நான் வந்து ஒரு 5 தலைப்புகளில் சொல்லிவிடுறேன். ரைட்டா? 5 தலைப்புகள் என்ன என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம எப்படி இருப்போம், முதல்ல நீங்கள் எப்படி இருப்பீர்கள், உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்னு கேட்டால், அழகாக தோன்ற வேண்டும் என்கின்ற அந்த நிலையில் உண்மையிலேயே அழகாக தோன்றப் போகின்றீர்கள். அதாவது செழிப்பாக ஆடம்பரமான ஒரு ஒரு தோற்றத்தை கொடுக்க போகின்றீர்கள். நீங்களே உணர்வீர்கள், ஒரு ஆடம்பரத்தை அனுபவித்து ஒரு நல்ல லக்ஷ்மி கட்டாட்சமாக விளங்க இருக்கின்றீர்கள். மனசு சந்தோஷமாக இருக்கும். நம்முடைய வாக்கெல்லாம் வந்து நல்லபடியாக எடுபடும் பொழுது உண்மையிலேயே சந்தோஷம், ஆக ஆனந்தம், சந்தோஷம், லெக்ஸுரி இப்படியாக நீங்கள் இருக்கப் போகின்றீர்கள். ரைட். உங்களுடைய குடும்பம் அடுத்தது உறவுகள். அதான் அதற்கப்புறம் நான் தொழிலுக்கு வரேன். அதாவது வந்து உறவுகள், 2வது தலைப்பு உறவுகள். உறவுகள் வந்து நிறைய இருக்கிறதுங்க. முதல்ல வந்து குடும்பம் என்கின்ற உறவு, அதில் அப்பாவோட நல்ல இணக்கம் வந்துடும், அம்மாவோடைய நல்ல இணக்கம் வந்துடும். அப்பா அம்மாவனுடைய அனுகூலமாக, அதாவது சம்டைம்ஸ் வந்து தன்னுடைய மகன் பேல வந்து தனக்கு உண்டான சொத்துக்களை எல்லாம் எழுதி வச்சிடணும்னு தோன்றக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு செல்வாக்கு அடைய முடியும் அப்பா அம்மா கிட்ட. ஆனால் சகோதரன் கிட்ட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் புதன் வந்து 24ஆம் தேதி வந்து வக்கரம் அடைகிறார். அவர் வந்து இந்த மாதத்தினுடைய இறுதியிலே வந்து அந்த வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடுவார். இருந்தாலும் கூட நம்ம ஜாக்கிரதை, அதாவது 16 செப்டம்பர் வக்கர நிவர்த்தி ஆகிறது அவருக்கு. கிட்டத்தட்ட 24 நாட்கள் இருக்கிறார் வக்கரம் பெற்று. சகோதரர்களுடன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பொறாமையை சம்பாதிக்கக்கூடியவர்கள், சகோதரர்கள் முன்னாடி நம்ம வந்து நிறைய காமிச்சிக்க வேண்டாம். அதாவது திருமணமாகி அதற்கப்புறம் பிரிந்திருக்கக்கூடிய சகோதரர்கள், இளைய சகோதர சகோதரிகளிடம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். செவ்வாய் அங்கே நிற்கிறார். நீங்கள் உங்களுடைய கை ஓங்கியிருக்கும். இப்போ வந்து நேரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர்களை மிதிச்சிடாதீங்க. அவர்களுக்கு ஏதாவது தீங்கு இழைத்து விட வேண்டாம். அது வந்து பிற்காலத்தில் பாதிக்கக்கூடிய அமைப்பு. அது ஒன்று தான் வந்து உறவுகள். அப்போ உறவுகளை யாருக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும்னு கேட்டால், சகோதர சகோதரிகள்கிட்ட. மற்றபடி உங்களுடைய குடும்பத்தில் அப்பா அம்மா உறவு நல்ல செழிப்பாக இருக்கிறது, மாமன் அதாவது தாய் மாமன் உறவு, அம்மா வழி சொந்தம், அப்பா வழி சொந்தம் எல்லாமே ஜம்முன்னு இருக்கிறது. ஆக உறவுனுடைய அடிப்படையில் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய கௌரவமும் பிறகு மேலே வந்து முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படுகிறது. பிஸ்னஸ் உறவு, பார்ட்னர்ஷிப் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கணும். ஏனென்றால் 7க்குண்டானவன் 8ஆம் இடத்துலேருந்து சனி புதன் இவர்களால் பார்க்கப்படும் பொழுது பிஸ்னஸில் நோ புது டீலிங், அவ்வளோதான். அதாவது அந்த பிஸ்னஸ் உறவுங்கிறது அப்படியே கண்டினியூ ஆகணும்னாக்கா, நீங்கள் பார்ட்டி வச்சு அது வச்சு இது வச்சு ரொம்ப டூ மச்சாக எதாவது பண்ணணும்னு நினைக்காதீங்க. நார்மலாக விட்டுடுங்க, அவ்வளோதான். உங்களுடைய அந்த வசீகரத்தன்மை கூடி இருக்கிறது. பெண்களுக்கு முக்கியமாக இந்த மாதம் மிகவும் முக்கியமான மாதம். உறவுகளில் அவர்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய ஒரு மாதம். பெண்களுக்குன்னா கடக ராசி அல்லது கடக லக்ன அன்பர்களுக்கு. சரி, பிஸ்னஸ் எப்படி இருக்கும் சுவாமிகளை? பிஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்க போகிறது. பண வரவு அனைத்து விதத்திலும் ஏற்பட போகிறது. எப்போவோ நம்ம ஆரம்பித்து எதையோ செஞ்சுருப்போம், நம்ம வந்து இது வரைக்கும் பலனே இல்லை அப்படிமோ, மெல்ல அப்படியே பலன் வர ஆரம்பிச்சிடும். பணம் வந்து தனகாரகன் வந்து 10ஆம் இடத்துல, அதாவது உங்களுக்கு குரு என்பவர் மிகவும் முக்கியமானவர், செவ்வாயும் முக்கியமானவர். இந்த செவ்வாய் 3ஆம் இடத்துல வந்து முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். முயற்சி அதாவது எத்தனை தைரிய வீரிய விஜய ஆயுர் ஆரோக்கியம், அதாவது இதெல்லாம் வந்து 3ஆம் இடம். 3ஆம் இடம் என்பது முதல் உபச்சய ஸ்தானம். அதில் வந்து செவ்வாய் உட்காருவது, செவ்வாய் இந்த ஜாதகத்துக்கு ராஜயோகாதிபதி இல்லையா, சரியான இடம். அதனால் புது முயற்சிகள் வெற்றி அடையும். நீங்கள் பிஸ்னஸில் வந்து விட்டதெல்லாம் பிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. குரு வக்கரம் அடைகிறார் இந்த மாதம். அதுதான் வந்து நான் என்ன சொன்னேன், 2வது செக்மெண்ட்டுன்னு சொன்னேன். நான் அதையும் சேர்த்தே சொல்லிவிடுறேன், ஏன்னா இந்த தடவை ஒரே செக்மெண்ட் தான். குரு வக்கரம் அடையும் பொழுது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக நம்ம எதையும் பண்ணிடக்கூடாது பிஸ்னஸில். டக்குன்னு ஒரு அவசரப்பட்டு, ஏன்னா ராகு இருக்கார், டக்குன்னு நம்ம வந்து போய் இடத்த பிடிச்சிடலாம் கிடையாது. கொஞ்சம் பேக்கில் இருந்தாங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. யார் யார் என்ன என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணலாம். அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய அமைப்பு. ஆனால் பணம் வரக்கூடிய அமைப்பு. ஷேர் மார்க்கெட்டில் வந்து புதிதாகவும் நாம் தொடங்கலாம், அதாவது ஷேர்கள் வாங்கலாம் பண்ணலாம். அஷ்டமத்து சனி என்ன பண்ணுன்னு கேட்டால் ஒன்றும் பெரிய பாதிப்பை பண்ணாது. ஏன் அப்படின்னா, உங்களுடைய தனஸ்தானத்தை தனகாரகன் பார்ப்பது, அவர் பிஸ்னஸ் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்புறம் ஆறுக்குண்டானவனாகவும் அவரே இருக்கிறார். அப்படிங்கும்போது
தொழில் சம்பந்தமாக வெளிநாடு போகக்கூடியவர்கள் வெளிநாடு வாழ் மக்கள் வந்து தொழில் சம்பந்தமாக நான் வந்து கொஞ்சம் டைம் அதாவது இடத்தை மாற்றலாமா இது கரெக்டான டைமான தாராளமாக மாற்றலாம் இது ஒரு நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடியதாக அமையும் கல்வியில் இருக்கக்கூடியவர்கள் அதாவது படிப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு கேத்து நான்காம் இடத்துல இருக்கிறதுனாலையும் அதே போல் சனி வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் கொஞ்சம் வந்து தடை ஏற்பட்டு மறுபடியும் வந்து உங்களுக்கு படிப்பெல்லாம் நல்லபடியாக அமையும் இருந்தாலும் மேல் படிப்பு இந்த தீசிஎஸ் எல்லாம் சப்மிட் பண்ணுறவங்க தாராளமாக சப்மிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு டைம் எதிரிகள் பிஸ்னஸில் வந்து அழிவார்கள் செவ்வாய் வந்து நான்காம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கிறார் அதே போல் அவர் வந்து தன்னுடைய எட்டாம் பார்வையாக பிஸ்னஸ் ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால அது அவருடைய ஓன் பிளேஸுங்கிறதுனால கண்டிப்பாக பிஸ்னஸில் எதிரிகளை வென்று நீங்கள் பாட்டுக்கு வந்து கோலை வச்சு கொண்டு போய் கொண்டே இருக்கலாம் சரி அடுத்தது என்னன்னு கேட்டால் ஆரோக்கியம் ஆரோக்கியம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னாக்கா ஆரோக்கியம் கண்டிப்பாக மேலே உயரப்போகிறது இதில் சுகர் பேஷண்ட்ஸ் அதாவது வந்து சுக்கரன் வந்து கடகராசியில் வரும்போது நீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் ஆக்சுவலி இவாளுடைய பிஸ்னஸே பார்த்தால் வந்து குயிக் பிஸ்னஸாக இருக்கும் அதாவது வந்து ஒரு நாளில் வந்து அழுகி போகக்கூடிய கெட்டு போகக்கூடிய அது பாலாகட்டும் காய்கறி ஆகட்டும் பழங்கள் ஆகட்டும் அல்லது வந்து கீரை வகைகள் ஆகட்டும் அல்லது வந்து காஸ்மெட்டிக்கும் கூட ஒரு நாள் வந்து நம்ம வந்து அலங்காரம் பண்ணால் அவ்வளோதான் அதோடு போட்டு நம்ம அழிக்க வேண்டியதான் அந்த மாதிரி இந்த மாதிரியான பிஸ்னஸில் நிறைய பேர் இருப்பாங்க அவளுக்கு எல்லாமே இந்த மாதம் நல்ல ஒரு மாதம் தான் ஆரோக்கியத்தில் வந்து கால் மற்றும் சுகர் பேஷண்ட் இவ்வளோ தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பிபி அப்படிங்கிறது கூட நம்ம பெருசாக வந்து பாதிக்க போகிறது இல்லை மர்மஸ்தானத்தில் சில பேருக்கு அதாவது வந்து இடுப்பு பகுதியில் வந்து சில பேருக்கு பிரச்சனைகள் வருவதற்கு சான்சஸ் உண்டு அது யூரினல் பிளாடராக இருக்கலாம் அல்லது ஜெனிட்டல் ஆர்கனாக இருக்கலாம் சரி இதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டால் கிழங்கு வகைகள் மேக்சிமம் அவாய்ட் பண்ணுறது கிழங்கு வகைகள் இந்த மாதம் முழுமைக்குமே சுவாமிஜி கேரட் வந்து கிழங்கு வகையில் தானே வர்றது அப்படின்னு கேட்டால் சரி கேரட்டுங்கிறத விட மற்ற இந்த மாவு பண்டம் நிறைந்த கேரட்டில் வந்து அவ்வளோ மாவு பண்டம் கிடையாது மாவு பண்டம் நிறைந்த அந்த கிழங்கு வகைகளை நாம் தவிர்ப்பது நல்லது சேனைக்கிழங்கு ஆகட்டும் சக்கரவள்ளி கிழங்கு ஆகட்டும் வள்ளிக்கிழங்கு ஆகட்டும் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடலாம் இந்த மாதம் அது வந்து உங்களுடைய உடலில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டது அதாவது கேஸையும் பித்தத்தையும் வாயுவையும் பித்தத்தையும் வந்து வளர்த்து விட்டுவிடும் சரி அடுத்தது என்னன்னு கேட்டால் அந்தஸ்து அந்தஸ்து எப்படி இருக்கும் இந்த மாதம் ரொம்ப அற்புதமாக இருக்கிறது சரி இந்த மாதத்தில் நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டிய விரத்தங்கள் என்ன அப்படின்னா இந்த மாதம் வந்து நீங்கள் பயன்படுத்தக்கூடியது நாக சதுர்த்தி வருது இல்லையா 20ஆம் தேதி நாக சதுர்த்தி பிறகு 21ஆம் தேதி கருட பஞ்சமி இது இரண்டுமே வந்து உங்களுக்கு மிகவும் லாபகரமாக இருக்கும் தொழில்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகுனுடைய அந்த கெட்டத்தன்மை அதாவது ரெஸ்ட்லெஸ் ராகு வளர்ச்சியை கொடுப்பார் லாபத்தை கொடுப்பார் எல்லாத்தையும் கொடுப்பார் தூக்கத்தை தொலைச்சிடுவார் கேத்து வந்து பழசை நினச்சிக்கிட்டே இருக்க வைப்பார் இருக்கிற இடத்துல திருப்தியே இருக்காது அந்த நிலை மாறுவதற்கு இந்த 2 நாளில் முதல் நாளில் போய் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் போய் அந்த நாகம் வைத்திருப்பார் இல்லையா அதற்கு வந்து நீங்கள் மஞ்சள் குங்குமம் வாங்கி ஒரு பழம் ஏதாவது வந்து வாங்கி கொடுத்துட்டு வாங்க பூஜைக்கு போகிறோம் அவ்வளவுதான் இதே போல் அடுத்த நாள் கருட பஞ்சமி அன்னைக்கு பெருமாளை போய் கருடாழ்வார் பார்த்துட்டு வாங்க இந்த தோஷம் எல்லாம் நீங்கும் முக்கியமாக கிரக தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படுகிறது 23ஆம் தேதி வாஸ்து நாள் ஆக்சுவலி வந்து வாஸ்து வந்து 8 முறை வந்து கண் விழிப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆவணி மாதம் வந்து இது ரொம்ப முக்கியம் அந்த வாஸ்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வந்து கண் விழிப்பார் அதில் வந்து கடைசி 2:36 ரொம்ப முக்கியமானது அப்படி பார்க்கும்பொழுது அன்றைக்கு 23ஆம் தேதி வந்து மதியம் 2:30 to 4 அவர் கண்மூடிக்கிறதுல 3:20 to 4 வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது ஓம் நமோ பகவதே வாஸ்து புருஷாய நமஹ அவ்வளோதான் இதை வந்து ஜபம் பண்ணலாம் எங்கே சார் அப்படின்னு கேட்டால் உங்கள் வீட்டில் உட்காந்துட்டே ஜபம் பண்ணலாம் எதற்கு பண்ணணும்னு கேட்டால் வாஸ்து தோஷம் இல்லாத வீடு இல்லை இப்போ ஏன்னா 100% வாஸ்துவோட நம்ம கட்ட போகிறது இல்லை கட்டவும் முடியாது ஏன்னா இடம் பத்தலை ஆமாம் அதுவும் இல்லாமல் வாஸ்துவை பற்றி நிறைய தவறான அபிப்பிராயங்கள் வாஸ்து வந்து பயங்கரமாக கிண்டல் அடித்து ஆனால் அவர் மட்டும் வாஸ்துவை வந்து வீட்டோடு கட்டியிருக்கிறதுல நான் பார்த்துருக்கேன் மீடியாக்களில் வந்து வாஸ்துவை வந்து திட்டோன்னு திட்டுகின்ற அவர் ஆனால் வந்து வாஸ்து பிரகாரம் பக்காவான வாஸ்து கிட்டத்தட்ட 80% வாஸ்து கட்டி அது என்கிட்டையும் கேட்டு கட்டி இருக்கிறார் சரி அது அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் ஆனால் அந்த வாஸ்துவில் விஷயம் இருக்கிறது அந்த வாஸ்து தோஷத்தோடு தான் இருக்கிறோம் அப்படிங்கும்போது அன்றைக்கு வந்து அன்றைக்கி காலத்தால் குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஓம் நமோ பகவத்தே வாஸ்து புருஷாய நமஹ அவ்வளோதான்
ஏனென்றால் நம்மளுடைய வீடு வந்து நிறைய வாஸ்து தேவதைகளோட இருக்கிறது. அதில் ஒரே உருவகமாக அமைத்தது வாஸ்து புருஷன் அப்படிங்கிறது. அவருடைய அங்கம் தான் அத்துணை தேவதைகளையும். ஒரு பக்கம் பார்த்தேன்னாக்கா அத்தனை தேவதைகள் இருக்கிறது. ஒவ்வொரு பக்கமும் ஈசான்யா, பர்ஜன்யா, ஜெயந்தா, மகேந்திரா, சூர்யா, சத்யா, விருஷா, பிறகு அந்தரிக்ஷா, அக்னி, பூஷா, வித்ததா, கிரகக்ஷதா, யமஹா, கந்தர்வா, பிருங்கராஜா, மிருகராஜா, மிருகாஹா, நைரதி, இதெல்லாம் வந்து தேவதைகள். ஒரு வீடுன்னா அங்கே இருக்கக்கூடிய சக்திகளை நம்ம தேவதைகள்னு வடிவகப்படுத்துகிறோம், உருவகப்படுத்துகிறோம். அந்த தேவதைகள் பாசிட்டிவாக மாறணும்னா இந்த மந்திரத்தை சொன்னாலே போகிறோம். இந்த தோஷம் வந்து வெளியில் அப்படியே தான் இருக்கும், ஆனால் அது வந்து நம்முடைய கர்ம பலனை பாதிக்காமல், நம்மை பாதிக்காமல் இருப்பதற்கு வசதி. இது வந்து பயன்படுத்துவோம். அடுத்தது வரலட்சுமியை நோன்பு. இது எல்லாருக்கும் ரொம்ப ஃபேமஸ். நிறைய யூடியூப்பில் உங்களுக்கு டீட்டெயில் கிடைக்கிறது. நீங்கள் மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஓம் ஐம் மகாலட்சுமியை நமஹா இது சொன்னாலே போதும். ஆயிரம் முறை ஜபம் பண்ணுங்கள். காத்தாலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த ஜபம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். அதுவும் உங்களுக்கு சுக்கரன் வந்து கடகத்திலேயே இருக்கிறார், உங்களுடைய ராசி லக்னத்திலே இருக்கிறார் அப்படிங்கும்போது சுக்கர ஹோரை அன்னைக்கு, அன்னைக்கு வந்து வரலட்சுமி அன்னைக்கு வந்து சுக்கர ஹோரை எப்பொழுது வருகிறதுன்னு பார்த்துட்டு அந்த சுக்கர ஹோரையில் இந்த ஜபத்தை பண்ணுவோம். உங்களுக்கு வந்து அவ்வளவு லக்ஷ்மி கட்டாக்கம், பண வரவு கிடைக்கும், தொழிலில் மேன்மை நடக்கும். அதுக்கு பேரே வரலட்சுமி இல்லையா? சரி, இன்னொரு மந்திரமும் சொல்லலாம். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் கமலே கமலாலயே பிரசேத பிரசேத ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாலட்சுமி நமஹ. இது வந்து ஹோமத்துக்காகவே பண்ணப்படுகிற இந்த மந்திரம். இந்த மூல மந்திரத்தை நம்ம சொல்லும்பொழுது ரொம்ப அதிகமான லக்ஷ்மியுடைய கட்டாட்சம் கிடைக்கும். நமக்கு பணமும் செல்வாக்கும் மகிழ்ச்சியும் நமக்கு வந்து அமையக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, அடுத்தது வந்து ஆவணி அவட்டம் உபாக்கிரமா 29ஆம் தேதி அன்னைக்கு ஹயக்ரீவ ஜெயந்தி, அன்னைக்கு லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லுவோம், ரொம்ப நல்லது. ஆவணி அவிட்டம் அன்னைக்கு காயத்ரியை சொல்லுவோம். அது வந்து வேதத்தை பயிலக்கூடிய, வேதத்தை சார்ந்த வாழ்க்கையுடைய மக்கள் வந்து தன்னை தயார்படுத்தி கொள்வதற்காக தன்னுடைய கர்மாவை புதுப்பித்து தன்னை ஃப்ரெஷ்அப் பண்ணிக்கிறது, அந்த பூநிலை மாற்றக்கூடிய ஒரு செருமணி நடக்கும். அது அத்தனை பேருக்கும் போது காயத்ரி என்பது அன்றைக்கும் மறுநாளும் ஜபம் பண்ணும்போது அந்த வருடம் முழுவதும் உண்டான அந்த வேதங்களுடைய அந்த ஒரு தெய்வீகம் நம்மை காப்பாற்றும். காயத்ரி என்பது வேதத்தினுடைய சாரம். ஓம் போர்பவ ஸ்வ தத்ஸவித்ருவரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத். ஓமாபோ போமிரசோமிருதம் பிரம்ம போர்பவ ஸ்வரூம். அந்த கடைசி பகுதி கூட சொல்ல வேண்டியதில்லை, இதை சொன்னாலே போதும். இந்த வருடம் முழுவதுக்கும் உண்டான அத்துணை மங்களகரமும் உங்களுக்கு நடக்கும். அதற்கு பிறகு வந்து 6ஆம் தேதி குக்லாஷ்டமி, கிருஷ்ணரை போய் பார்த்துட்டு வாங்க. பகவத்கீதையை படிக்கும். கிருஷ்ணன் மட்டும்தான், அது பாலகிருஷ்ணனாக இருப்பார், அப்புறம் பார்த்தா கோகுலகிருஷ்ணனாக வந்து கோபாலனாக இருப்பார், பிறகு வந்து பார்த்தா கீதை கண்ணனாக இருப்பார். வாழ்க்கை முழுவதும் உபதேசம் உபதேசம் உபதேசம். 15ஆவது அத்தியாயம் பாராயணம் பண்ணுவோம் இல்லையா, விஷ்ணுவை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, முழு அந்த ஞான சித்தி கிடைக்கும். பிறகு 7ஆம் தேதி ரொம்ப முக்கியம், சனீஸ்வரனுடைய கோயிலுக்கு போயிடுவாங்க. சனீஸ்வரன் கோயிலுக்காக போகக்கூடாது, பய அதெல்லாம் கிடையாது, ஒரு உருவகம் தான். சனீஸ்வரனை போய் அன்றைக்கி போய் பார்த்துட்டு நீங்கள் எழு வாங்கி கொடுத்துட்டு வரலாம். நல்ல நெய்யில் ஒரு 8 விளக்கு, ஒரு 8 தீபத்தை வந்து ஏற்றுவிட்டு வாருங்கோ. உங்களுக்கு இருக்கக்கூடிய அஷ்டமத்து தோஷம் வந்து அது பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகிடும். ஏன்னா அது வந்து உங்களுடைய தந்தையாரை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது, அதுலேருந்து நிவர்த்தி ஆகிடும். அவ்வளவுதான். மற்றபடி இந்த மாதமானது பொன்னான மாதம், உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான மாதமாக அமைந்திருக்கிறது. அது மேலும் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் பரிபூர்ண ஆனந்தத்தையும் கொடுக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமோ நமஹ.